So welcome to another video from Civil Engineering Simple Tamil. In this video, we are going to talk about how you can do interlocking brick manufacturing. So this is a manufacturing unit. You can also have a business proposal. You can also have a interlocking brick manufacturing. You can also have a available machinery. So here we are going to make a machinery. So you can also have a manufacturing unit. And the machineries are going to custom made ready panni ungalku vandu distribute pandranga so adha pathi indha video la muluvuma paaka porom so indha video muluvuma paarenga so vaanga video ku la paakalam so ivunga da mani so sir solunga sir eppadi indha plant ready pannit irukinga enna nalla neenga provide pandringa okay na vandu selam manipal hospital ku pinnadi irukken manipal hospital ku bypass la 1 km ullara nama company vandu pathina mani interlock engineering works நாம வந்து இன்டர்லாக் மெஷினரியும் தயாரிக்கிறோம் இன்டர்லாக் கல்லும் தயாரிக்கிறோம் இது வந்து இன்டர்லாக் கல்ல வந்து நம்ம வந்து கட்டி தரோம் வீடும் கட்டி தரோம் அப்படி கணக்கு பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் வந்து இன்டர்லாக் ஏ டு ஜெட் அப்படினு ஒரு கணக்கு வச்சுக்கலாம் எல்லா விஷயமும் நம்மளே பண்ணி தரோம் மெஷினரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து குறஞ்ச விலைக்கு நம்ம பண்ணி தரோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுலயே வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படினு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மாடல் இருக்குங்க உங்களுக்கு வந்து விலை கம்மியா வந்து கொடுத்தா பரவாயில்லனா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் உங்களுக்கு ஹெவியா கொடுங்க அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் ரெண்டு மாடல்ல பண்ணி தரோம் லோ காஸ்ட் ஹை காஸ்ட் ரெண்டுமே நாங்க பண்ணி தரோம் அதே மாதிரி இந்த கல்லு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஆள் வச்சு தான் இப்ப கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இது ஒரு பெரிய விஷயம் இல்ல இந்த கல்லு பாத்தீங்கன்னா சாதாரண கொத்துக்காரங்க கூட கட்டலாம் அதனால வந்து கொத்துக்காரங்க இதை வந்து இதுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆப்டாயி இந்த கல்லை கட்டி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க இது வந்து நம்ம வந்து முதல் வரி செங்கல் வச்சு பத்தி பாக்குற மாதிரி அதே மெத்தேட்ல தான் பண்றோம் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம லாக் பண்ணிட்டே போயிடலாம் இது வந்து அவங்களுக்கு இன்னும் ஈஸியா போயிடும் இப்ப இதுக்கு நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கறதும் பண்றோம் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இப்போ கொத்துக்கார மேஸ்திரிங்க அவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து கேட்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அந்த மாதிரி வேலையை நாங்கள் செய்கிறோம் அதே மாதிரி வந்து வீடு கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பில்டிங்கை ஒரு டோட்டல் கான்ட்ராக்டாகவும் எடுத்துக்கிறோம் அல்லது கல் கணக்காகவும் நம்ம கட்டித்தரோம் இது வந்து 6 இன்ச் நாங்கள் வந்து எப்பயுமே ஒரு 5000 கல் 10000 கல் ரெடியாக அடித்து வச்சுட்டே இருப்போம் இந்த கல் இது வந்து காம்பவுண்ட் வாலு ஒரு செட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து 8 இன்ச் கல்லுங்க இந்த கல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தா தான் நாங்கள் அடிப்போம் இது வந்து வீடு கட்டுறது மெத்த வீடு கட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது அகலமாக இருக்கும் 8 இன்ச் அகலமாக இருக்கும் இதில் வந்து காடி எடுத்து ஒயரிங் பண்ணுற வேலை இதெல்லாம் செஞ்சுக்கலாங்க இதில் இதில் கொஞ்சம் சிரமம் இதுலேயும் செய்கிறாங்க இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதில் வந்து நம்ம நல்லா தைரியமாக செய்யலாம் இது வந்து பிரச்சனை இல்லாது இது 8 இன்ச் இருக்கிறதுனால நம்ம வந்து 2 இன்ச் எடுத்தாலும் எந்த பிரச்சனையும் வராது அதனால் இதில் வந்து இந்த கல் 8 இன்ச் வந்து மெத்த வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க 6 இன்ச் கல் வந்து செட்டு போடுறதுக்கு காபி பார் இந்த மாதிரி விஷயத்துக்கு ரெடிமேடாக பண்ணுற விஷயத்துக்கு 6 இன்ச் கல் யூஸ் பண்ணுறாங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 8 இன்ச் கல் 8 இன்ச்னால் வந்து பார்த்திங்கன்னா அகலம் 8 இன்ச் உயரம் 5 இன்ச் நீளம் 12 இன்ச்சுங்க 8 இன்ச் கல் இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் இதே மாதிரி தான் எல்லாருமே கிட்டத்தட்ட போட்டிருப்பாங்க ஒரு சில இடத்துல மட்டும் 8 க்கு 6 போடுவாங்க 8 இன்ச் அகலம் 6 இன்ச் உயரமாக போடுவாங்க மற்றபடி 12 இன்ச் நீளம் தான் வருங்க அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இது 6 இன்ச் கல்லுங்க இது அகலம் 6 இன்ச் உயரம் 5 இன்ச் நீளம் 12 இன்ச் இது வந்து இதுவும் ஸ்டாண்டர்டுங்க இது ரெண்டு கல்லும் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸாக இருக்குங்க இந்த கல் எப்படி தயாரிக்கிறோம் இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் போடுறோங்கிறத நான் காட்ட வாங்க ஆனால் இது வந்து எம்சாண்டு டஸ்ட்டு எம்சாண்டு பி சாண்டு அரைக்கிறாங்க இல்லைங்களா அதில் வர கழிவு அது போட்டுக்கலாம் இதே மாதிரி வந்து எம்சாண்டு பவுட்ரு இது இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா எம்சாண்டு பவுட்ரு எம்சாண்டில் எம்சாண்டு பி சாண்டு மாதிரி இது வந்து எல்லாம் பிரிக்காத வர பவுட்ரு கிரசர் பவுட்ருமாங்க இது ரேட் பார்த்திங்கன்னா 2500 ரூபா தான் வரும் யூனிட்டு அதே எம்சாண்டு பி சாண்டு பார்த்திங்கன்னா 3500 ரூபா வரும் இதுவும் விலை காஸ்ட் கம்மி தான் இது ரெண்டுங்க அப்புறம் அதுங்க ஃப்ளயாஸ் இது இது வந்து ட்ரையாஸ் இது வந்து மேட்டூரில் இப்போ எங்களுக்கு வந்து மேட்டூரில் கிடைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஏரியாவிலையும் இது கிடைக்கும் ட்ரையாஸ் இது பேர் இது வந்து பார்த்திங்கன்னா மழை நேத்தெல்லாம் பேஞ்சதுனால கொஞ்சம்லாம் அப்படி இருக்குது இது வந்து இது மிக்சிங் இப்போ பார்த்திங்கன்னா மிக்சிங் கணக்கு பார்த்திங்கன்னா அது 3, 4, 7 இது 2, 9 இந்த ஜல்லி சிப்ஸம் இது பார்த்திங்கன்னா இது 1 செட்டி 10க்கு 1 சிமெண்ட்டு 10 செட்டிக்கு 1 செட்டி சிமெண்ட் இது நம்ம வந்து கலவையாக கலந்து இது வந்து பான் வச்சுருங்க இதில் வந்து நம்ம போட்டு அரைச்சிடுவோம் இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அரைய விட்டோமா இது வந்து மிக்ஸ் ஆகிங்க 10 செட்டி இதில் போட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் அரைச்சோமா போதுங்க நமக்கு கலவை ரெடி ஆகிடும் இது ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து மிஷினில் வந்து நம்ம போடலாம் இது வந்து கலவை ரெடி ஆகிடுங்க ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரெடி ஆனோடனே நம்ம இந்த மிஷினில் போட்டு இது வந்து பிளாக்கு இது வந்து 6 இன்ச் பிளாக்கு இது 8 இன்ச் பிளாக்கு நமக்கு எந்த கல் எப்போ அடிக்கிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் கொட்டி உடனே இப்போ கல் ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நான் சார் இது வந்து 6 இன்ச் டையு இது வந்து நாங்கள் முன்னாடி போட்டுருந்த மாடலு இது வந்து எம்எஸில் போட்டோம் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 70000 கல் 60000 கல் தான் அடிக்க முடியும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கே வந்து எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு தான் போடணும் இது கிட்டத்தட்ட 80000 ரூபா 1 லட்சம் ரூபா செலவாகும் இப்போ நாங்கள் எந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா இது பாருங்கள் பிளாக் வந்து நம்ம வந்து லைஃப் டைம் வாங்குறது வந்து பர்மனெண்ட்டாக இருக்குங்க இதுக்குள்ளார வந்து டையை மட்டும் நாங்கள் மாற்றிடுவோம்
அந்த மாதிரி. இது வந்து கிரானைட்ல போட்டது. இந்த போல்ட் நட்டை கழட்டிட்டோமா இந்த டை உருவிடலாம். இந்த நாலு நட்டம் கழட்டினோமா அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000-50,000 வரும். முடிச்சுட்டு இந்த டை மாற்றணுமா நமக்கு அடுத்த செலவு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 தான் ஆகும். இந்த மாதிரி டைப்புங்க. அதே மாதிரி இப்போ இப்போ வந்து என்ன பண்ணால் ஹெவியாக நீங்கள் போட மாட்டிங்களா இன்னும் கொஞ்சம் நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் அவங்களுக்கு வந்து EN80, EN9 அந்த மாதிரி மெட்டீரியலில் நம்ம போடுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இதே டைப்பில் தான் ரெடி பண்ணி அப்படியே வந்து நம்ம போட்டுருங்க. இது வந்து அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 100,000 கல்லுக்கு ஒரு டையுங்க. 100,000 கல் போட்டு இப்படி வந்து 50,000 கல் அடிச்சிக்கலாம். இதை வந்து அப்படியே திருப்பி தலைகளை தான் போட்டு ஒரு 50,000 கல் அடிச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது பவர் பேங்கில் பார்த்திங்கன்னா இது 7.5 HP. இது 7.5 HP. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 600 கல் அடிக்கும்போது கொஞ்சம் ஹீட் ஆகிடுது ஆயில். அதனால் வந்து இப்போ புதுசாக கேட்குறவங்களுக்கு ஆயில் கூலர் வச்சு கொடுத்துட்றோம். அந்த மாதிரி வந்து கேட்குற பார்ட்டி கேட்குற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வசதி கேட்டு நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அது வந்து 250 கிலோ கெப்பாசிட்டியில் ஒரு பான் மிச்சர், அப்புறம் 6-inch block 8-inch block கிரானைட்ல போட்டு கொடுக்குறோம். அது ஒரு ரேட்டுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் கூலரு அது வந்து 1.5 டன் கெப்பாசிட்டி, 500 கிலோ கெப்பாசிட்டி பான் மிச்சரு, அந்த மோட்டர் வந்து 10 HP வச்சுக்குவோம். அது ஒரு மாடலுங்க. அது வந்து கொஞ்சம் ஹை ரேட்டில் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ மீதி நார்மல் பார்த்திங்கன்னா 7.5 HP மோட்டரில் போட்டோமா நமக்கு வந்து காஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக வருங்க. இது பார்த்திங்கன்னா 2 நாளில் கட்டினதாங்க. இந்த 6 செவரு இது 10-10 ரூமும் சேர்த்து 2 நாள் தான் கட்டினது. இது வந்து அதிக நாளும் பிடிக்காதுங்க. இப்போ ஒரு 10-10 ஒரு 4 ரூம் கட்டுறோம் அப்படின்னா நம்ம ஒரு 15 நாளில் அது வீட்டை ஏ டு ஜெட் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மெத வீடு கட்டுறோன்னா 6 மாதம் 1 வருஷம் தான் இழுத்துட்டு இருக்காதுங்க. 1 மாதம் 2 மாதத்துலேயே முடிச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். இது இந்த கல்லை பார்த்திங்கன்னா ப்யூர் பண்ணுவாங்க, தண்ணியில் போட்டு தொட்டியில் போட்டு பண்ணுவாங்க. இப்போ பழைய டைப்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 அடி height கட்டிக்குவாங்க. 20-க்கு 4 அடி height கீழே 2 அடி மேலே 2 அடி கட்டிக்குவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம கல் அடித்து அங்கே வச்சு அந்த கல்லை கொண்டு வந்து ஒரு நாள் இங்கே வைப்பாங்க. இதுங்க 3 நாள் கழித்து இதை தூக்கி வெளியில் வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2 செலவாகும், கூலி 2 கூலி ஆகும். உள்ளேருந்து அங்கேருந்து கொண்டு வந்து உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு லேபர், இங்கேருந்து வெளியே எடுத்து வைக்கிறது லேபர். இப்போ நம்ம போட்டிருக்க ஐடியா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பாருங்கள் கல் அடிக்கிறாங்க. இப்போ கல் அடித்து இந்த இடத்துல வந்து இப்போ தொட்டி கட்டணுங்க, கட்டலான்னு இருக்கேன். இதில் கட்டணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20-30 அப்படியே ஒரு 3 தொட்டி கட்டிடுங்க. 3 தொட்டி கட்டின மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல் அடித்து இப்போ இங்கே கீழே வச்சுருக்காங்க இல்லைங்களா, இதை வந்து தொட்டிலே வச்சுருதுங்க. நாளைக்கு கல் அடிக்கும்போது இந்தாண்ட பக்கத்து தொட்டியில் அடி வருவோம், இதுக்கு நம்ம தண்ணி விட்டுருவோங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணி விடுவோம். அடுத்த தொட்டி பார்த்திங்கன்னா 3வது நாள் அடிக்கிறது, அந்த இடத்துல அடிப்பாங்க. அப்போ வந்து இந்த முதல் நாள் அடித்து தண்ணி எடுத்து அதுக்கு மோட்டர் போட்டு அப்படி வச்சிடலாங்க, அதுக்கு விட்டுடலாம். உங்களுக்கு வந்து தண்ணி இல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணிக்கு தண்ணி மீதி ஆகிடும். உங்களுக்கு ப்ராசஸ் அழகாக ஓடிட்டுருக்கோம். 3 நாள் 75 மணி நேரம் தண்ணியில் ஊறுனுச்சுன்னா அந்த கல்லை எடுக்கிறதுக்கு இந்த தண்ணியை எடுத்து அந்த 3வது தொட்டியில் விட்டுட்டு இந்த கல் வெளியே எடுத்துடலாம். அடுத்த நாள் இதில் நம்ம கல் அடித்து அடிக்க வச்சிடலாம். அதுக்கு அடுத்த நாள் இந்த தண்ணியை வந்து எடுத்து இதுக்கு ட்ரை பண்ணி விட்டு இந்த கல்லை வெளியில் எடுத்து போட்டு அடுத்த நாள் இதில் அடிக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு சௌகரியமே நம்ம பண்ணி ஐடியா சொல்கிறோம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆலாப்ளாக் கல் அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழில் மாதிரி தான் கணக்கு. ஆலாப்ளாக் கல் அடிச்சுட்டு இருக்கவங்களுடைய தொழில் மாதிரி தான். அவங்க வந்து இந்த கம்பெனியை அவங்களும் இந்த மிஷினரி வாங்கி வச்சு அவங்க வந்து ஆலாப்ளாக் கம்பெனியோடய இதை ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வருமானம் சேர்ந்து வரும். அல்லது வெளியாட்கள் தான் இதில் நிறையா பேர் மூவ் பண்ணுவாங்க, அவங்களுடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அவங்க இது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அதோட இதையும் ஜாயின் பண்ணி போட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வியாபாரத்துக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போயிடும். இதில் வந்து என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, மோடி வீடு இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ புதுக்கோட்டை தஞ்சாவூர் பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா 260,000 ரூபா கொடுக்குறாங்களாம். அந்த 260,000 ரூபாயிலேயே இந்த வீட்டை கட்டி கொடுத்துட்றாங்க. இவங்க கையிலேருந்து வீட்டுக்காரங்க எதுவும் போட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மகிட்ட மிஷின் எங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் இது வந்து லைஃப் இருக்குது, இதுக்கு தொழிலுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதை கொஞ்சம் பயன்படுத்தி இந்த ஆலாப்ளாக் கம்பெனி போடுறவங்களும் இந்த இன்டர்லாக் கம்பெனியும் போட்டு அவங்க 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் போடுறது எல்லா பொருளுமே வந்து வேஸ்ட் இல்லை, எல்லாமே வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். இந்த கல் 10 நாள் 20 நாள் அல்லது ஒரு 2 மாதம் வைக்கலனாலுமே நமக்கு போட்ட முதல்ல திரும்பி வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மிஷினரிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆலாப்ளாக் கம்பெனி போடும்போது தரைத்தளம்னு ஒன்று போடுவாங்க, அதில் பார்த்திங்கன்னா 1-2 லட்சம் செலவாகும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செலவெலாம் எதுவும் இல்லைங்க. தொட்டி வேணால் கட்டிக்கலாம், நம்ம ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணி கட்டலாம். அந்த 50,000 ஒரு 50,000 கல் அடிக்கும்போதே அந்த கூலியிலேருந்து நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். அதனால் அந்த பிரச்சனையும் இல்லைங்க. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாவோ அதை பற்றி ஏதாவது இருந்தாலும் நமக்கு ஃபோன் நம்பர் இதில் இருக்கும், அந்த நம்பருக்கு நம்ம கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். நீங்கள் இது வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நான் வந்து 600 கல் 700 கல் அடிக்கிறோம். 6-inch கல் ஒரு கல்லுக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபா செலவாகுது, மேலே வந்து 10-12 ரூபா ஒரு கல்லுக்கு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு இந்த தொழிலில் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5,000-6,000 ரூபா சம்பாதிக்கலாம். மாதம் 1.5-2 லட்சம் கன்ஃபார்மாக சம்பாதிக்கலாம் அந்த மாதிரியான தொழில். அதனால் பார்த்திங்கன்னா இந்த தொழிலை வந்து நீங்கள் வந்து யார் வேணாலும் செய்யலாம், இதுக்கு இன்னார் தான் செய்யணுன்னா கிடையாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, வீடு கட்டலாங்கிற ஒரு ஐடியா வந்தாங்க, ஒரு 10 லட்சம் ரூபா போட்டு வீடு கட்டலான்ட்டு. அப்படி இருந்தவங்க அவங்க பசங்க 2 பேர், அவங்களுக்கு அந்த பசங்களுக்கு இந்த தொழில் இந்த மிஷின் வாங்கி கொடுத்து இந்த அவங்களே அடித்து
வீடும் கட்டிட்டாங்க அந்த தொழிலும் உங்களுக்கு பாயிடுச்சுங்க அந்த மாதிரி வந்து பண்ணலாம் இப்போ ஒரு வீடு கட்டுறா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு வீடு கட்டலாம் அப்படின்னு இருக்குவீங்க இந்த மிஷினரி வாங்கி வச்சு இந்த மெட்டீரியல் வாங்கி வச்சு இவங்களே கல் அடித்து அவங்களே வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொழிலும் கிடச்சிடும் இந்த கம்பெனி அந்த வீடு அவங்க கட்டிடுவாங்க ஒரு 2-in-1 இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கல்லை பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா செங்கலை விட 2 மடங்கு நல்ல ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாங்க இதை நீங்கள் எவ்வளோ ஹைட்லேருந்து போட்டாலும் உடையாது அதே மாதிரி இதை வந்து நீங்கள் சமட்டியெல்லாம் அடித்து உடைக்க முடியாதுங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அறுத்து தான் கட் பண்ணி தான் வைக்கணும் சார் இந்த கல் வந்து நீங்கள் 10க்கு 10 வீடு கட்டும்போது உங்களுக்கு 960 கல் தான் சார் பிடிக்கும் ஒரு கல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 32 நாங்கள் கொடுக்குறோம் வண்டி வாடகை ஏற்றுக்குழி இறக்குழி கட்டுறதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 45 ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து 45,000 தான் செலவாகும் 10க்கு 10 ரூம் கட்டுறதுக்கு அவ்வளோதான் செலவு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து பெல்ட்டு பீம் போடுறது கடக்கால் போடுறது பீம் போடுறது மேலே வந்து தரதெல்லாம் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் செய்கிற செலவு தான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு செலவு தான் நீங்கள் வந்து அடுக்கிற செலவு மட்டும்தான் உங்களுக்கு அதை தாண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் தேவையில்லை இந்த பக்கம் போஸ்ட் தேவையில்லை அந்த பக்கம் போஸ்ட் தேவையில்லை இது அந்த அளவுக்கு நல்ல நைஸாக நல்லா பாலிஷாக இருக்குங்க அதனால் நீங்கள் பட்டி மட்டும் பார்த்துட்டு பெயிண்ட் அடிச்சிக்கலாம் இதில் வந்து இப்போ இதெல்லாமே ஒயரிங்கு எல்லா வேலையுமே இதில் பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நீங்கள் ஒரு 10க்கு 10 ரூம் கட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா தான் செலவாகும் அதுக்கு மேலே செலவு போகாதீங்க கிட்டத்தட்ட ஒரு வீடு கட்டுறாங்க மோடி வீடு கட்டுறாங்க அப்படின்னாவே ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டு 200 ஸ்கொயர் ஃபீட் தான் கட்டுவாங்க அப்படிங்குள்ள அவங்களுக்கு வந்து 2 லட்சத்துலேயே முடிஞ்சிருது அவங்க வந்து கடனாளி ஆக தேவையில்லை உதாரணத்துக்கு ஒரு மோடி வீடு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க 2.5 லட்சரூபா கொடுப்பாங்க இவங்க கையிலேருந்து ஒரு 5 லட்சம் போட்டு செய்யலாம் ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 12 லட்சம் பணம் சேர்த்து செலவாகிட்டே இருக்குங்க அவங்க கடங்காரங்களும் ஆகிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் இந்த கல்லில் கட்டினா ஒரு குடும்பமே வந்து கடன்காரனாக ஆகாமல் அவங்க சேஃப் ஆகிடுவாங்க இதான் பான் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 250 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 4 அடி டயா வருங்க அது 500 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.5 அடி டயா வருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1.5 டன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸு வேறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10 HP மோட்டர் வச்சுருவோம் 250 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 HP மோட்டர் வச்சுருவோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பவர் பேங்க் பார்த்திங்கன்னா 200 லிட்டர் கெப்பாசிட்டிங்க உங்களுக்கு அதுக்கு வந்து 7.5 HP மோட்ரு அது வந்து ஆயில் கூலரு வித் ஆயில் கூலர் இல்லாமல் காஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நீங்கள் வேறு இடத்துல விசாரித்து பார்க்கும்போது உங்களுக்கு GST-ஓடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 6 லட்சத்துலேருந்து முன்ன பண்ண தாங்க வரும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது ஒரு 7 லட்சம் கிட்டத்தட்ட வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு 5.5-6 லட்சம் வருங்க அவ்வளோதான் உங்களுக்கு காஸ்ட்டு வரும் அதனால் நீங்கள் வந்து இந்த மிஷினரி வாங்கி போட்டு போகலாம் இதில் வந்து சர்வீஸு மற்றபடி ரிப்பேர் ஆகுது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க மோட்டர் மட்டும் 1 வருஷம் கேரண்டிங்க அது வந்து நம்ம கம்பெனி மோட்டர் தான் கொடுக்குறோம் அது வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து அவங்களுக்கு பிராஞ்ச் இருக்கு அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க மற்றபடி மிஷினரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஃபால்ட் வரும் அதை நாங்கள் ஃபோனில் சொல்லிடுவோம் சப்போஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா எங்கள் ஆளுங்க வந்துடுவாங்க வந்து அங்கே வந்து க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க சர்வீஸ் நாங்கள் பக்கம் வச்சுருக்கோம் அதனால் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க நீங்கள் அதுவும் வந்து பார்த்துக்கலாம் இந்த கம்பெனி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்றவங்ககிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4,500 ஸ்கொயர் ஃபீட் 2,500 ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட் வரலாம் இருக்கலாம் அதுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்லாம் ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்கு தேவையானதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 HP கரண்ட் 20 HP கரண்ட் வாங்கிக்கணும் 3-phase கரண்ட் வாங்கிக்கணுங்க ஷெட்டு வந்து 20 அடியிலேருந்து 30 அடி 20க்கு 30 போட்டுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இடம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் கொட்டுறது பக்கத்துலேயே கொட்டுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டுலாம் இந்த வசதியெலாம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த தொழிலுக்குள்ளே வரவங்களாம் இது வந்து கல் சேல்ஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு சேர்த்து ஒரு 10,000 கல் தான் ஓடும் அதுக்கு முன்னாடி 3 மாதம் கழித்து உங்களுக்கு 1 மாதம் ஒரு 5,000 கல் 6,000 கல் ஓடுற மாதிரி வந்துடும் அதுக்கடுத்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 கல் மாதம் 10,000 கல் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் 10,000 கல் ஓடுனுச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நமக்கு வருமானம் வரும் ஏங்க இந்த கல் ஸ்ட்ராங்காக எப்படி என்னங்கிறத செக் பண்ணிட்டு நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க மொட்டை மாடியிலேருந்துலாம் போட்டிருப்பாங்க எப்படி வேணாலும் போட்டிருப்பாங்க 100% இந்த கல் ஸ்ட்ராங் தான் நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளோ ஹைட் ஒன்னாலும் தூக்கி போட முடியுமோ தூக்கி போடுத்து நல்லா தூக்கி போடு இந்த கல்லை பாருங்கள் ஒரு விரிச்சல் எதுவுமே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தான் பாருங்கள் எந்த ஒரு விண்ணம் எதுவுமே இல்லை ஒரு சின்ன இது கூட இல்லை இந்த கல்லை வச்சு இந்த கல் மேலே கூட ஒரு கல்லை போட சொல்கிறேன் நீ கல்லை தூக்கி கொடுப்பா போடு பாருங்கள் அவ்வளோ கரெக்டாக போட்டு முகனை மட்டும்தான் உடஞ்சிருக்கு ரெண்டெல்லாம் உடையல சும்மா சல்லியாக தான் பறிஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டாகவே மாறிடுது ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டர்லாக்கிங் பிரிக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கு செலவு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதில் நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இது நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி நீங்கள் நேரில் வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சாலும் அவங்களோட கூகுள் மேப்போட லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த லொக்கேஷன்கே கூட வந்துட்டோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு எப்படி இந்த இன்டர்லாக்கிங் கல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க தெரிஞ்சிக்கோங்க தெரிஞ்சிக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கூட எடுங்க ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்
பர்சன் கூட சொல்ல முடியாது, இந்த மிஷினை வந்து நீங்கள் வாங்குங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு லோ பட்ஜெட் மற்றும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும்னு வச்சிங்கன்னா சிவில் இன்ஜினியர் சிம்பிள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்லாக்கிங் ப்ரிக்கோட மிஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது தேவைப்படுது, இல்லை உங்களோட நண்பர்களுக்கு யாராவது தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்த ஒரு அகிலன் சொல்கிறேன். பை.